உங்களுடைய பர்டிகுலர் அந்த ஆசிட் அட்டாக் சீன் குடிக்கலாம் ஆசிட் அடிச்சிட்டு வரல பொண்ணுங்க நான் ஈஸியாக போச்சு. அதில் வந்து இவ்வளோ தெரியுமா இதே மாதிரி தான் வேணாம்னு சொன்னால் பேப்பரில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஆசிட் அட்டாக் பண்ணியிருக்கோம். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் சந்திப்புக்கும் எந்தவித தொடர்புமே இருக்காது. யார் ஆசிட் அடித்தாலோ அவனுக்கே அந்த ஆசிட் அட்டாக் நடக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு லீடு கொடுத்துட்டோம், உனக்கே டிப்பரை சல்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, நீ போய் அடுத்தவன் பிரச்சனைக்குள்ளே போகாதான்னு. ஸோ அப்போ பேசிக்லி அவனோட பாயிண்ட்டே என்னென்னா சுற்றி முற்றி எல்லாருக்கிட்டையும் எதாவது பிரச்சனைனா போகிறது. அண்ட் ஆப்வியஸாக சத்யா தான் வே ஆஃப் வாட்சிங் ஃபிலிம்ஸே மாறினதே கமல் சாரோட சத்யா பார்த்தான். அந்த ஆங்கிரி யங் மேன் ஒன்று இருக்குல்ல, அதுவும் அந்த அன்எம்ப்ளாய்டு ஆங்கிரி யங் மேன் ஒன்று இருக்கிற அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆனப்போம். ஏன்னா அதனால தான் சத்யா லுக்லேயே சந்திப்பு வச்சுருந்தோம். அந்த டெர்ச்ச கட்டிங் அந்த மிஸ் தாடி எல்லாமே மேலே ஏறி அவன் ஆளுக்காக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வேர்ட் ஒன்று சொல்லுவான், அந்த ஏன்னா பொண்ணுன்னு அவ்வளோ ஈஸியாக போச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி போடுவான். அது கிவ் இட் பேக் தான், நியாயம் ரெண்டாவது அநியாயம் அதெல்லாம் தாண்டியில் அவனுக்கு நீ பண்ணது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் நினச்சி வந்து அதை பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சு வந்து காட்டுறேன்னா அப்போ உனக்கு நான் அவனுக்கு திருப்பி கொடுத்தவனும் இல்லை அப்படிங்கிறது தான் அது பண்ணதுக்கானது தான்.